இன்னைக்கு நாம மதுரையில் மேலூர் திருப்பத்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு வந்திருக்கிறோம். மதுரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை சுற்றி பார்க்க போகிறோம். நத்தை குத்தி நாரை, பிளாக் ஹெட்டட் இபிஸ், கொக்கு வகைகளை பார்க்க போகிறோம். ஸ்னேக் பேர்ட், ஆசியன் ஓப்பன் பில் போன்ற ரேரான பறவைகளையும் பார்க்க போகிறோம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தோட அழகை ரசிக்க போகிறோம், பறவையாக பறக்க போகிறோம். இந்த இடத்தோட அழகை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். வெல்கம் டு மிஸ்டர் பென்னி பிளானட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலூர்லேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் சரியாக 23 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு நீங்கள் வந்துடலாம். பறவைகளுக்காகவே இங்கே கண்மாய் ஒன்று இருக்குது. அந்த கண்மாயில் மீன்கள் நிறையா இருக்குது. அந்த கண்மாயில் உள்ள மரங்கள் எல்லாமே ஒரு கொஞ்சம் பச்சை பசையினும் கொஞ்சம் காய்ந்த நிலைமைகள்லையும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கை, இங்கே உள்ள இயற்கை ரொம்பவும் அழகாக நமக்கு காட்சியளிக்குது. இந்த இடத்தை சுற்றி கொஞ்சம் மரங்களும் இருந்தது, மூங்கில் மரம் அப்புறம் புளிய மரம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு புளிய மரம். அதில் நிறைய காய்கள் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. அதை பறிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் கொஞ்சம் பிடுங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மேற்கொண்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஒரு வாட்ச் டவர் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த வாட்ச் டவருக்கு கீழேருந்து பார்க்கும்போது எங்களோட பறவைகளோட சத்தங்கள் மட்டும்தான் எங்கள் காதுக்கு கேட்டுச்சு. ஆனால் பறவைகள் அவ்வளோவா எங்களுக்கு தெரியலை. அந்த பகுதி முழுக்க ஒரு பார்க் போல் டைல்ஸ் எல்லாம் பதிச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. சில போர்டுகளும் அங்கே நிறைய அங்கங்கே இருந்தது. பறவைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த போர்டில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த போர்டில் நத்தை கொத்தி நாரை வகைகளை பற்றி போட்டிருக்கு. நம்ம வாட்ச் டவரில் ஏறி பார்க்கும்போது முதல்ல அந்த நத்தை கொத்தி நாரை வகை பறவைகள் தான் நிறைய நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஒரு பறவைகளோட சத்தம் அங்கே ரொம்ப அழகாக கேட்கும். ஆனால் நிறைய பறவைகளோட சத்தம் அங்கே ரொம்ப இறைச்சலாக தான் கேட்டுட்டு இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு பறவையோட சத்தத்தையும் எங்களால் உணர முடிஞ்சு அதை எங்களால் கண்டிப்பாக ரசிக்கவே முடிந்தது. அடுத்ததாக இந்த மரம் முழுவதுமாக பிளாக் ஹெட்டட் இபிஸ், இந்த பறவைகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த பறவைகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்றுச்சு, ரொம்ப அடர்த்தியாக இல்லை. உடம்பு மட்டும் வெள்ளையாகவும் கழுத்து முகம் எல்லாமே கருப்பாகவும் இருக்கிறதுனால தான் பிளாக் ஹெட்டட் இபிஸ் அப்படின்ற பேர் வந்து இந்த பறவைகளுக்கு வந்திருக்கு. இந்த பறவைகள் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்திருக்கிறோம். இது மதுரையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் யாருமே இல்லை இந்த இடத்துல. ரொம்பவே அழகாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது. விதவிதமாக நிறைய பறவைகள் அங்கேயும் ஓடிட்டு பறவைகள் அந்த மரத்தில் நிற்கக்கூட இடம் இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு அதிகமான பறவைகள் இருக்குது. இப்போ நீங்கள் லடாக், காஷ்மீர்லாம் போவீங்க, அங்கெல்லாம் ஒரு 50,000-1,00,000 செலவு பண்ணி தான் பார்க்கணும். பட் இது மதுரைக்கு கிட்டக்க இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போயிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம். ஸோ நீங்கள் மதுரை கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதுல அந்த பிளாக் ஹெட்டட் இபிஸ்க்கு பின்னாடி சில கொக்கு வகைகள் இருக்குது. அப்புறம் ஆசியன் ஓப்பன் பில் அந்த வகையில் உள்ள சில பறவைகளும் அங்கே இருக்குது. உன்னி கொக்கு வகைகளும் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த வெள்ளையாக சில பறவைகள் பார்ப்பீங்க, அது ஃபுல்லாமே உன்னி கொக்கு வகையை சேர்ந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பறவை வந்து சாம்பல் நாரை அப்படின்றத சொல்லுவாங்க. கொஞ்சம் சாம்பல் கலரில் இந்த நாரை ஃபுல்லாமே இருக்கும். இது எல்லா பறவையுமே தொலை தூரமாக பறக்கக்கூடிய சில பறவைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஷார்ட்டாக பறக்கக்கூடிய பறவைகள், அந்த குருவி இனங்கள் இது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே தொலைதூரமாக ட்ராவல் பண்ணக்கூடிய பறவை இனங்கள் மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியில் நம்ம அதிகமாக பிளாக் ஹெட்டட் இபிஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது மேபி வீக் ஒன்ஸ் வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். இந்த வாரம் இந்த பறவை அதிகமாக இருக்கும், அடுத்த ஒரு வாரம் வந்து ஆசியன் ஓப்பன் பில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இங்கே வந்து சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சீசன் மாற மாற பறவை இனங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நவம்பர்லேருந்து ஒரு மார்ச் வரையே இங்கே பறவைகள் நீங்கள் பார்க்கலாம்.
சில வகையான ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பறவை இனங்கள் மட்டும்தான் இங்கே அடிக்கடி ரெகுலராக வரக்கூடியது. இது போக சில பறவை இனங்களும் இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மரங்களில் நிறைய பறவைகள் இருக்குது. சில இனங்கள் கண்டுபிடிக்க முடியாத சில பறவைகளும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தோட இன்னொரு என்ட்ரன்ஸ். இது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பறவைகளோட போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. கீழே ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்குறாங்க. ஒரு குப்பைகள் இங்கே இல்லை. இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே இங்கே இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் நம்ம எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கும். இந்த தண்ணீர் முதற்கொண்டு ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இங்கே நடைபாதைகள் கூட இங்கே செப்பரேட்டாக நமக்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சில இயற்கையான அமைப்புகள், இந்த மரங்கள் கூட இங்கே நிறைய இருக்குது. ஃபேமிலிஸாக நீங்கள் வர்றதுக்கும் இல்லை கப்புள்ஸ் நீங்கள் இங்கே வர்றதுக்கும் உங்களுக்கு சேஃப்டி இருக்குது. மேலுமா இங்கே பார்க் கூட இருக்குது. அந்த பார்க்கில் ஊஞ்சல், சறுக்கு மரம் எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் எல்லாமே நல்லா சின்ன குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா விளாண்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் அந்த பறவைகள் நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். நம்மளோட ரெண்டு கண்களும் அந்த பறவைகளை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பத்தாது. நிறைய வகையான பறவைகள் இங்கே இருக்குது. நிறைய பறவை இருக்கும். கொய கொயன்னு அதிகமாக டென்சிட்டி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள். இங்கே நீங்கள் உங்கள் குழந்தைகளோட வரலாம், ஃபேமிலிஸாக நீங்கள் வரலாம். இங்கே பார்க் இருக்குது. இங்கே குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்குது. உட்கார்றதுக்கு பெஞ்சு, இந்த மாதிரி ஏறி பார்க்குறதுக்கு ரெண்டு டவர் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா இடங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பறவைகள் இருக்கும். ஒரு மரத்தில் நிற்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பறவைகள் உட்காந்துட்டு இருக்கும். கலர் கலரான பறவைகள் இருக்கும். கிளி வகைகள், நிறைய பறவைகள் இங்கே இருக்குது. நீங்கள் மதுரையிலேருந்து ஜஸ்ட் பக்கம் தான், சிட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் பயணித்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் பஸ் நீங்கள் மதுரைக்காரங்களாக இருந்தீங்கன்னா மதுரை கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பகுதிகள் நீங்கள் பார்த்துருங்க. இதை பார்க்காம விட்டுறாதீங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரலாம், குழந்தைங்களை கூப்பிட்டு வரலாம். அவங்களாம் ரொம்ப பிரமிப்பாக அந்த விஷயங்களை பார்ப்பாங்க. இது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கா இல்லாட்டினாலும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் இது ரொம்பவும் பிரமிப்பாக இருக்கும். இது ரொம்ப அழகான இடங்களாக இருக்கும். பக்கத்துலேயே வயல்வெளிகள் இருந்தது. அந்த பசுமையான இடங்களை பார்த்தபடியே நாங்கள் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு திரும்பினோம்.